மனுஷ், ஜேவிசி சொன்ன ரெண்டு கருத்துகள் நியாயமானதாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகளாலும் மக்களாலும் சொல்லப்படுது இல்லையா? அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க, வெவ்வேறு கருத்துக்களை பேசுகிறாங்க. குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஓசி பேருந்துன்னு சொன்ன விஷயம் சர்ச்சையாக மாறுது. அதே மாதிரி சில அமைச்சர்களுடைய வாதங்கள் என்பதும் மக்களினுடைய அதிருப்தியை சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா ஜேவிஷ், இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து தான் ஒரு கருத்து கணிப்பு பொதுவாக கருத்துக்களை நடத்தக்கூடிய நிறுவனங்களை பற்றி நமக்கு தெரியும். அவர்கள் மாநில அளவிலோ தேசிய அளவிலோ ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்களாக இருப்பார்கள், அல்லது ஒரு பெரிய அளவிலான கல்வி நிலையங்களாக இருப்பார்கள், அல்லது அதுக்கென ஒரு தரவுகளை பயன்படுத்தக்கூடிய சில சிஓட்டர்ஸ் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லாமல் யாரோ ஒரு தனிநபர், எந்த அடையாளமும் இல்லாத ஒரு தனிநபர் தான் ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தின, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மேல அழுத்தி இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு எந்த தரவையும் கொடுக்காம எந்த ஆதாரத்தையும் கொடுக்காம உங்களுடைய குறிக்கிறது நானும் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது, உங்களுக்கான வாய்ப்பு மீண்டும் கொடுக்கப்படும். நான் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு சொல்ல விரும்புறேன். நான் இதே மாலை முரசுல போன தடவை வந்தப்பவோ திரும்ப திரும்ப எல்லாரும் சேர்ந்து குறிக்கிட்டு இங்க இருந்து பேசுறேன், கருத்துகளையும் பதிவு செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி, நெறியாளர்களுடைய முக்கியமான பணி. இத நான் வந்து கடைசியா சொல்றேன், இனிமேல் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னா ஏனென்றால் ஜனநாயகத்தினுடைய குரலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். விஷயத்துக்கு வாங்க மனுஷ். முதல்ல அதாவது ஒரு அரசோட கிரெடிபிலிட்டியை பத்தி கேள்வி கேட்கிறாரு, ஒரு மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்டோட கிரெடிபிலிட்டியை பத்தி கேள்வி கேட்கிறாரு. ஆனா இவர் எடுத்ததான் சொல்ற அந்த சர்வே பத்தி நான் கேள்வி கேட்கக்கூடாதா? உங்களுக்கு முழு உரிமை இருக்கு மனுஷ். மனுஷ், அவர் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளுக்குமான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. விஷயத்துக்குள்ள வந்துருங்க மனுஷ். நீங்க முதல்ல அவருக்கு அதிகமா இருந்தாலும் நீங்க பேசுறீங்க. இல்ல இல்ல மனுஷ், அப்படி அப்படி இல்ல மனுஷ். நபர் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒரு பெரிய ஊடகம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி ஊடகம், இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு தனிநபர் வந்து தான் ஒரு பெரிய சர்வே நடத்தின, இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா எந்த ஆதாரம் இல்லாம அதை பதிவு பண்ண நீங்க அலோ பண்ணக்கூடாது? இல்ல, நான் கேட்டேன், நீங்க விவாதத்தை நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தீங்கன்னா நான் கேட்டிருப்பேன். இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்கள் தமிழ்மணி சார் இருக்காரு, பாண்டியன் சார் இருக்காரு, இரண்டு பேரும் அரங்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க நேரடியா பாத்துட்டு இருக்காங்க. நான் பதிவு பண்ணிட்டேன், நேரடியா வாங்க மனுஷ். அப்படி பாக்குறப்போ அவர், நான் சொல்றேன், அப்படி ஒரு தடவை அவர் எடுக்கவும் இல்ல, அவர்கிட்ட எந்த சாம்பிளும் கிடையாது, அவர் மனசுல தோணுன கற்பனைகளை எல்லாம் மக்கள் சொன்னதா சொல்லிட்டு இருக்காரு. இந்த விதமான போலித்தனமான புரட்டுகளைத்தான் இந்த ஆட்சியின் மீது விமர்சனங்களாக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய சவாலா இருக்குதா மனுஷ்? இதுதான் சவாலா? திமுக அரசாங்கத்திற்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் அபத்தமா பேசுறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் பதிவு பண்ணுவார், கருத்து கணிப்பு தனிப்பட்ட கருத்து கணிப்பு என்பதை முரசரங்கம் பதிவு செய்து விட்டது. என்ன பதிவு செஞ்சீங்க நீங்க? இந்த மாதிரி எவ்வளவு அபத்தங்கள் சைக்கிள் ஒவ்வொரு டிபேட்லயா? அதுக்கான விளக்கம் இருக்குதா இல்லையா மனுஷ்? கேக்குறேன், என்ன எனக்கு புரியல வந்துட்டு. திடீர்னு ஒருத்தர் வந்து சர்வே எடுத்தேங்கிறாரு மனுஷ். விஷயம் அது இல்ல மனுஷ். மனுஷ், மிக மிக சுருக்கமான கேள்வி.
அவர் இரண்டு குற்றச்சாட்டுகளை திமுகவினுடைய அரசாங்கத்தின் மீதும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் வைத்திருக்கிறார். ஒன்று, அமைச்சர்களினுடைய நடவடிக்கைகள் மக்களினுடைய அதிருப்தியை சந்திக்குது என்றார். இதற்கு நேரடி பதில் என்ன மனுஷபுத்திரிடம்? நீங்க வந்து ரீகன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கெஸ்ட் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க, ஆனா இஷ்டத்துக்கு பேசுறவங்களும் அப்படியே அலோவ் பண்ணுவீங்க. கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் நீங்க கேள்வி, ஜனநாயகத்துடைய மாண்பா மனுஷ் இது. பத்திரிகையாளர் நோக்கி நாமளும் இப்படி கேள்வியை முன்வைக்கிறது சரியான பார்வையா? தமிழ்நாட்டினுடைய ஆக சிறந்த கவிஞர் மனுஷபுத்திரன் அவருடைய கவிதைகளையும் அவருடைய அரசியல் பார்வையும் உலகமே கொண்டாடும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான கருத்தை முன்வைக்கக்கூடிய பத்திரிகையாளர் நோக்கியும் முரசரங்கத்தை நோக்கியும் நாம இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கலாமா மனுஷ்? நான் வைக்க ஏன் கேளுங்க, நீங்க வந்து உங்க பணியை சரியா செய்ய ஒவ்வொரு முறையும் தவறுறீங்க. இல்ல மனுஷ், என்னுடைய கிரெடிபிலிட்டியும் முரசரங்கத்துடைய கிரெடிபிலிட்டியும் கேள்விக்குள்ளாக்குது மனுஷ். ஒருபொழுதும் முரசரங்கமோ மாலை முரசோ அந்த பணியை செய்யாது. இதுவரை இதுவரை உங்களுக்கான நேரத்துல நீங்க இதுவரை கண்டென்ட்டுக்குள்ள பேசவே இல்ல. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க மனுஷ். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அத முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க, கண்டென்ட்டுக்குள்ள பேசுங்க. சொல்லிட்டேன் மனுஷ், இன்னைக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து சொல்லுங்க, இப்ப விஷயத்துல வாங்க மனுஷ். இப்ப என்ன பதிவு பண்ண அலோ பண்ணுங்க, திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதாவது ஒரு அடிப்படையான விஷயம், இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இரண்டாம் முறையாக கழக தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் பொறுப்பேற்ற போது கழகம் உண்மையில் ஏதோ ஒரு பெரிய வெற்றிடத்தை சந்தித்தது. கலைஞர் அப்பொழுது மறைந்திருந்தார். மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு சந்தர்ப்பம். அப்போது ஒரு பெரிய வெற்றிடத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிறது, தமிழகம் சந்திக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. கலைஞரனுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்போது முதன் முதலாக அவர் தலைவராக பதவியேற்ற போது அவர் சொன்ன ஒரு வாக்கியம், நான் கலைஞரை போல எழுத முடியாமல் இருக்கலாம், எனக்கு கலைஞரை போல பேச முடியாமல் இருக்கலாம், ஆனால் கலைஞரை போல நான் உழைப்பேன் உழைப்பேன் மக்களுக்காக உழைப்பேன் என்று ஒரு உறுதி எடுத்தார். இந்த பதவிக்காலம் முழுக்க அதை அவர் நிரூபித்திருக்கிறார். இன்னொரு விஷயம், மதவாத சக்திகளுக்கு ஒருபோதும் தமிழகத்தில் இடம் கொடுக்க மாட்டேன், மாநில சுயாட்சி மதசார்பின்மையை முழுமையாக தமிழகத்தில் நாங்கள் பின்பற்றுவோம், அக்கையில் நாங்கள் உறுதியாக நிற்போம் என்கிற ஒரு பிரகடனத்தையும் அன்றைக்கு அவர் முன்வைத்தார். இந்த இரண்டிற்காகவும் எதிர்கட்சியாக இருந்த போது மட்டுமல்ல, ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்று பார்க்கிற போது நாங்கள் உண்மையில் ஒரு, அதாவது ஒரு பேசுறப்போ எங்க மத்திய அரசு இது எப்போ அழுத்தம் கொடுத்துச்சு இந்த லெட்டரை காட்டுங்க அப்படிங்கிறாரு. நிதியமைச்சர் வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை பல முறை வைத்த போது ஒரு முறை கூட ஒன்றிய அரசு ஏன் மறுக்கவில்லை, நாங்கள் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்று மறுத்திருக்கலாமே. ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னமோ பேசுகிறாரு, நாங்கள் வந்து சொத்து வரி உயர்த்துறது சம்பந்தமாகவோ மின்கட்டணம் தொடர்பாகவோ எந்த அழுத்தத்தையும் மாநிலங்களுக்கு கொடுக்கலன்ட்டு ஒரு முறை கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் நாடாளுமன்றத்திலேயோ ஊடகங்கள்லயோ அவங்க ஏன் மறுக்கல, மறுத்திருக்கலாமே. இங்க வந்து ஸ்ரீராமாயு போன்றவர்கள் இங்க வந்து அப்படி ஒரு லெட்டர் வரவே இல்லைன்றாங்க இல்லையா, எங்களை காட்டுன்னு சொல்றீங்க இல்ல. நான் கேட்கிறேன், நிதியமைச்சர் பொய் சொல்கிறார் என்றால் அதை இவர்களுக்கு மறுப்பதற்கு ஒரு நொடி போதுமே, ஏன் மறுக்கவில்லை? ஏன் அண்ணாமலை வந்து அதுக்கு சொன்னாரா வந்து நாங்க எந்த அர்த்தம் கொடுக்கலன்ட்டு எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இவ்வளவு பெரிய முழு பூசணிக்காயை வந்து மறுப்பது என்பது. இன்னொன்று, நிதி நிலைமை தொடர்பான விஷயம். நிதி நிலைமையில் தொடர்ந்து நிதியமைச்சர் சுட்டி காட்டுகிறார், எப்படி மாநிலங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிற வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது நிதி கமிஷனுடைய அந்த வழிகாட்டுதலின்படி 41% வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு போகணும், ஆனா ஆக்சுவலா வர்றது 28% தான். இதை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. நேற்று கூட பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, அதாவது ஒரு பிரதமருடைய பெயரில் அறிவிக்கிற ஒன்றிய அரசின் திட்டங்கள்ல முதல்ல 60% மத்திய அரசு செலவுகளை ஏற்றுப்பாங்க, 40% மாநிலங்கள் ஏற்றுக்கணும்னு இருந்தத பின்னாடி 60% தமிழகம், 45 மாநிலங்கள், 40% ஒன்றிய அரசுன்னு மாத்துறாங்க. இப்படி ஒன்னொன்னையுமே மாநிலங்களினுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு நிதிச்சுமையை அவர்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். ஆனால் இங்கிருந்து பேசுகிற ஒருவர் கூட தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமைகளை பற்றி மாநிலத்தினுடைய நிதி சுமையை அதிகரிக்கிறது, பொருளாதாரத்தை பாதிக்குது என்ற பார்வை. ஆனால் தேர்தல் சமயத்துல திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல் என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? நீட்டுக்கான இடம் இங்க இருக்கு, செங்கல் கொண்டு வந்த நபர் எங்கன்னு கேட்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? திரும்ப திரும்ப சொல்றேன், இதோட 10 முறை உங்க சேனல்லே திமுக தேர்தல் அறிக்கையை நான் படிச்சு காட்டியிருக்கேன். நீட்டிற்கான சட்ட ரீதியான போராட்டத்தை திமுக தொடரும் என்பதுதான் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கமிட்மெண்ட்.
இப்ப ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றியே அனுப்பியிருக்கோம். இந்த தீர்மானத்திற்கு மீது முடிவெடுக்காமல் வைத்திருப்பது யார்? இப்ப இந்த கேள்வியை கேட்கிற ஆர்ஜி உதயகுமாருக்கோ பாஜகவுக்கு ஜாலரை அடிப்பவர்களுக்கோ நீட்டு விஷயத்திலேயே நீங்க முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒன்றிய அரசை பார்த்து கேட்பதற்கு ஏன் ஆர்ஜி ஆர்ஜி உதயகுமாரால் அங்கே கேட்க முடியல? நீங்க நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, ஒன்றிய அரசு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீட்டுக்கான வந்து ஒரு இதை வந்து நீங்க தமிழ்நாட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. ஆனா இங்க வந்து நீங்க ஏன் பண்ணல, நீங்க அதே மாதிரி நிதி சம்பந்தமான விஷயங்களும் நீங்க ஏன் கொடுக்கல, நீங்க ஏன் கொடுக்கலன்னு இங்க வந்து அந்த விஷயத்தை கொடுக்கறது. இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் எடுத்துங்க, அதாவது மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பது என்ற அந்த வாக்குறுதியை திரும்ப திரும்ப அஷூர் பண்றாரு சிஎம். நிதி நிலைமை சரி செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோம், கொடுப்போம்னு. அதே சமயத்துல கொடுக்காத இந்த நிதி நிலையை எப்படி சரி செய்ய போறீங்க? எனக்கு இங்க பாருங்க, ஒரே நேரத்தில் 10 கேள்வி கேட்டீங்க பதில் சொல்ல முடியாது. பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேளுங்க. இன்னொரு விஷயம் வந்து கொடுக்காத வாக்குறுதி மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறது, அதை வந்து இந்த அரசு கொடுக்குது இன்னைக்கு. இப்படி பல கொடுக்காத வாக்குறுதிகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தேவைகளையும் எதெல்லாம் உடனடியாக சாத்தியப்படுகிறதோ அதையும் வைத்துக் கொண்டு நாங்கள் சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசு செய்த எதை பற்றியுமே அது ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் அந்த 1000 ரூபாய் ஏன் இன்னும் கொடுக்கல, இன்னும் ஏன் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணலன்னு மிஞ்சி இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த அரசு ஏதோ மக்களை ஏமாற்றி விட்டது போன்றும் இவர்கள் தான் நாங்க ஒன்னும் அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தல. வீட்டு விஷயத்துல மாநில அரசு மட்டும் முடிவெடுக்க முடியாது, அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முடிவு ஒன்றிய அரசு கையில இருக்குங்கிறதும் அது வந்து உச்ச நீதிமன்றத்துல அது தொடர்பான பிரச்சனை இருக்குங்கிறதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வீட்டு விஷயத்துல அவர்களுடைய அணுகுமுறைக்கும் எங்களுடைய அணுகுமுறைக்கும் உதாரணமாக அவரேதான் சொன்னாரு வந்துட்டு அவங்க வந்து முடிவெடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு. திருப்பி அனுப்பிச்சதை 2 வருஷமா மறைச்சு வச்சிருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. ஏன்னா திமுக பதவியேற்ற பிறகு தொடர்ச்சியாக இது தொடர்பான விஷயத்தை சட்டமன்றத்துல கொண்டு வர்றாங்க, தொடர்ந்து சொல்லி முடிச்சிடறாங்க. அப்படி பாக்குறப்போ போற போக்குல வந்து திமுக ஒண்ணும் செய்யலைங்கிற மாதிரி அடிச்சு விடுறதுங்கிறதெல்லாம் டிவி வாக்குக்கு வேணா உதவும். நாங்க உளப்பூர்வமாக இந்த விஷயத்துல என்ன எஃபோர்ட் தொடர்ந்து எடுத்து வர்றோம், வீட்டுக்கு எதிராகவும் ரிசர்வேஷன் சம்பந்தமான விஷயங்கள்லயும் நீதிமன்றத்திலையும் நீதிமன்றத்திற்கு வெளியிலையும் எத்தகைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் மக்கள் அறிவார்கள். அது தமிழ் மன்னர்கள் தெரிந்து கொள்வது அவருடைய கடமை. இன்னொரு விஷயம் கூட்டணி கட்சிகளை பத்தி அவர் சொல்றது இருக்கு இல்லையா, முழுக்க முழுக்க அதாவது கூட்டணி கட்சியை விடுங்க, திமுகவுக்குள்ளே கூட பல்வேறு விதமான அபிப்பிராய விதங்கள் இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். இது ஜனநாயக அமைப்புக்குள்ள அதெல்லாம் சாத்தியம். இப்ப திமுகவுக்குள்ளே ஒரு மாற்றுக்கருத்து உள்ளவர்கள் ஒரு விஷயத்துல இருந்தாங்கன்னா அதனால இந்த கட்சி உடஞ்சு போயிடுமா? அதே மாதிரிதான் கூட்டணிகள் வந்து இந்த சின்ன சின்ன விமர்சனங்கள் கருத்து பரிமாற்றங்கள் மூலமா உடைந்து போக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், உடைந்து போகலாம் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் உண்மை அதுவல்ல. அதாவது வந்து இப்ப கூட வந்து முழுக்க முழுக்க சிஜிபியோட ஸ்போக் பர்சனா பேசிட்டு இருக்கவருக்கு வந்து சிஜிபி அந்த எதிர்கட்சியா வருன்னு தைரியமா சொல்ல முடியல, அதுதான் இது ஒரு பெரிய வேடிக்கை. ஆமா திமுகவுக்கு எதிராக பிஜேபி வளர்ந்துரும்னு சொல்ல முடியல, புதுசா ஒரு கட்சி வரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு பரிதாப நிலையிலதான் இன்னைக்கும் பிஜேபி இருக்கு. விஷயம் நீங்க பாருங்க வந்துட்டு இவங்க எல்லாமே தேடி 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 இன்னும் செய்யப்படாத சில விஷயங்களை சொல்றாங்க. ஆனா ஒரு 20 விஷயம் செய்யப்படாம இருக்குன்னா 80 விஷயம் நாங்க பண்ணிருக்கோம். இப்ப உதாரணமா பாண்டியன் சொன்னார் வந்துட்டு இந்த மழைநீர் வடிகால் விஷயத்தை பத்தி, நீங்க 2015 சென்னையில வெள்ளம் வந்தது, அவ்வளவு பெரிய பேரழிவு. இந்த 5 வருஷத்துல இங்க வந்து இது போன்ற கழிவுநீர் வசதிகளையோ மழைநீர் வடிகாலுக்கோ அதிமுக ஆட்சி என்ன பண்ணாங்க? இந்த ஆட்சி வந்து 1வது ஆண்டிலேயே சென்னை நகரம் முழுக்க சாக்கடைகளை இன்றைக்கு விரிவுபடுத்தி தண்ணீர் தேங்காமல் போய் செல்வதற்காக அங்கெல்லாம் உயர்த்தி அந்த சாக்கடைகளை கட்டி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மறுகட்டுமானம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சின்ன உதாரணம். இதுக்கெல்லாம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நன்மையை மக்களுக்கு விளைவிக்கலையா? திமுக அரசு இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய எத்தனை திட்டங்கள், எத்தனை விதமான மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், இது அத்தனை காலையில பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு சிற்றுண்டி கொடுக்கறமே வந்துட்டு அரசு பள்ளிகள்ல அதெல்லாம் மக்கள்கிட்ட எந்த நல்ல பேரையும் வாங்கி கொடுக்காதா? இவங்க சொல்லக்கூடிய இந்த சில ஒரு சில விஷயங்களால மட்டும் மக்களுக்கு திமுகவுக்கு எதிராக அதிருப்தி உருவாயிடுமா? நன்றி பேசுறீங்க. ஒரு குறைஞ்சபட்ச லாஜிக்கும் மனசாட்சியும் வேணாமா? அதனால நன்றி மனோஜ். நிகழ்ச்சியுடைய நேர எல்லை கருதி தமிழ் மணி சாட்ட போறேன் பலிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.